புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகே ராஜராஜேஸ்வரியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 4596 95. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா சார். பொதுவாக எல்லாருமே எங்கே தேடுவேன்னு தேடி ஓடுற ஒரு விஷயம் 3 எழுத்து பணம் சார். இந்த பணம் எங்க எல்லாருக்கும் நிறைவான அளவில் கிடைக்கணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாம்மா, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக, அதாவது நிறைய பேர் சென்னையில் வாஸ்து வகுப்பு, கோவையில் நடந்த வாஸ்து வகுப்பு நிறைவாக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு சில சுய வேலையின் காரணமாக என்னால் சென்ற வாரத்திலிருந்து பதிவு கொடுக்க முடியல, அது நிச்சயமாக மீண்டும் தொடரும். இப்போது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28/3/2021 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் விஜய் பார்க்கில் முழு நாள் பண ஈர்ப்பு விதி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பில் நிச்சயமாக வாஸ்து கிடையாது, முழுமையான பண ஈர்ப்பு விதி மட்டும்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் ராகு கேதுக்களுடைய பங்குகள், பஞ்சபக்ஷி பற்றின விஷயங்கள், அடிப்படையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்ற அற்புதமான சூட்சமங்கள் அடங்கிய ஒரு நாள் வகுப்பு. இதற்கு நீங்கள் தாராளமாக முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு செய்ய வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8667669631 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 100 நபருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. சார், இது ரொம்ப அநியாயம் சார். 100 பேர் மட்டும் வரணும் அப்படின்னாக்கா கோடான கோடி உங்க ரசிக பெருமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். எங்களுக்குலாம் ஒரு வழிமுறை இப்பவே சொல்லுங்களேன். நிச்சயமாமா, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பதை அடியன் அடிக்கடி சொல்லி வரேன். ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒரு மனிதன் நிறைய பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தடையில்லாத மனம் வேண்டும். தெளிந்த மனம் எங்கிருக்கிறதோ அங்கு நிறைவான மகாலட்சுமி இருக்கிறாள் என்பதுதான் அடிப்படையான உண்மை. மனதை தெளிவுபடுத்தினால் அனைத்துமே நம்மளுடைய வாழ்வில் சித்தமாகும். இந்த மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முதற்கட்ட விஷயம்தான் பண ஈர்ப்பு விஷயத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல மனதை குறிப்பவர் யார் அப்படின்னா சந்திரன். மனதை குறிப்பவர் யார்? சந்திரன். இந்த சந்திரனுக்கு பரிகார திருத்தலமாக விளங்கக்கூடியது எது என்றால் திருப்பதி. இந்த திருப்பதியில வேங்கடநாதன் நின்ற கோலத்தில் அற்புதமான காட்சியை அருள்கின்றார். இந்த வேங்கடநாதனை பற்றி நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அவருடைய மீண்டும் ஒரு நட்சத்திர வடிவத்தை பற்றி நாம் சொல்லலாம். அதாவது கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பெருமாள் உச்சம் அடைகிறார். அதாவது பெருமாள் உச்சம் அடைவது என்பது இங்கு புதனை குறிக்கிறது. அப்போ அந்த புதனுடைய ராசியே அவருக்கு மூல திரிகோணமாகவும் அமைகிறது. தன்னுடைய வலிமையை மிக சிறப்பான நிலையில் அந்த இடம், அந்த நட்சத்திரம் பதிய வைக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 6ஆம் இடம் என்பது நாம் வாங்கி வந்த கடன், அதாவது பிறவி கடன் தீர்த்த தான் வாழ்க்கையில செல்வ நிலை நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிறவி கடன் இங்கு ஒருவருக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அங்க நிச்சயமாக பெருமாளுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இப்ப கன்னியா ராசியினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா புத பகவான் உச்சம் பெறுகிறார், அதே இடத்துல சுக்கிரன் வந்து நீசம் பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், திருப்பதி வேங்கடநாதன் கிட்ட மகாலட்சுமி கிடையாது, அவர் தனியா தான் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில வந்து இதனுடைய ஆப்போசிட்டான கேரக்டர் அப்படின்றது நமக்கு பண ரீதியான கடனுக்கு திருப்பதி ஏழுமலையானும், உடல் ரீதியான கடன். நிறைய பேருக்கு வந்து உடலும் நல்லா இருக்கணும், ஏன்னா பணத்தை நன்றாக இருக்கணும்னா அவருக்கு உடலும் நன்றாக இருக்கணும். அப்ப உடல் நன்றா இருக்கணும்னா அந்த கன்னியா ராசிக்கு 7ஆம் இடமான மீனராசி. இந்த மீனராசியில பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து படுக்கை கொண்டிருப்பார். படுக்கை கொண்டிருப்பது வந்து நீச புதனை குறிப்பது. கன்னியாராசியில உச்ச புதன், உச்சமடைகிற 7ஆவது ராசியில் அந்த கிரகம் நீச்சமடையும். அப்ப நீச்சத்தன்மையை குறிக்கிறது எதுனா ஸ்ரீரங்கம். அப்போ நீச்சத்தன்மை அடைகிற இடத்துல புதன் வந்து என்ன ஆகிறார்னா வலுவிழக்கிறார். அப்போ வலுவிழக்கக்கூடிய தன்மை நமக்கு புத்தி எப்ப வலுவிழக்கும்? தூக்கத்தின் போது. அப்ப தூக்கத்தின் போது வலுவிழக்கக்கூடிய தன்மையை தான் பெருமாள் வந்து பள்ளி கொண்டிருப்பதையும், அந்த இடத்துல மகாலட்சுமி விழிப்பா இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல பாத பாதத்துல மகாலட்சுமி அமர்ந்திருப்பதை நீங்க பாப்பீங்க. அப்ப திருப்பதியில வந்து மகாலட்சுமி நீசத்தன்மையிலும், ஸ்ரீரங்கத்துல மகாலட்சுமி உச்சத்தன்மையிலும் இங்க இருக்கிறாங்க. அப்ப சுக்கிரனை சிரஞ்சீவி என்று சொல்வார்கள். சிரஞ்சீவி அப்படின்னா என்னன்னா அடிப்படையில வந்து நோயில்லாத வாழ்வை அருள்பவர் என்று அர்த்தம். அப்போ அந்த சிரஞ்சீவி யோகத்தை ஸ்ரீரங்கத்துல மகாலட்சுமியும், அதே சமயத்துல கடன் இல்லாத மிகப்பெரிய செல்வ யோகத்தை, வியாபார வெற்றிய ஏழுமலையும் நமக்கு அருள்கிறது. அப்போ இந்த இடத்துல கன்னியா ராசி, மீன ராசி, இந்த இரண்டு ராசியினுடைய காரகத்துவங்களுக்கு ஏற்ப இங்க ஏழுமலையான் இரு வடிவமாக நமக்கு காட்சி தருகிறார். அப்ப அடிப்படையில நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஏழுமலையில வியாபார வெற்றி பெறுபவர்கள் நாடலாம். நான் மருத்துவ துறையில் சிறப்பு பெறணும், மருத்துவம் இல்லாத நிலை வேண்டும் என்பவர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதரை நம்ம வழிபடணும். இந்த குறியீடு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர்ஸ் உடைய குறியீடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல சர்ப்ப குறியீடு அப்படின்னு இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதிசேஷன் என்பவர் தான் நமக்கு நோயை தீர்ப்பவராக அங்க இருக்கிறார். அப்ப நோய்க்கு ஸ்ரீரங்கத்தையும் வியாபார வெற்றிக்கு வெங்கடநாதனையும் வழிபடும் பொழுது அந்த தனி மனித வாழ்க்கையில ஆறாம் இடம் என்ற கடனும் தீருகிறது, ஸ்ரீரங்கநாதரை வழிபடும் பொழுது அவருடைய பிறப்பும் முடிகிறது. ஆக மொத்தம் அனுபவிப்பது நமக்கு கிடைக்கும், தீர்ப்பது தீர்ந்துவிடும். அற்புதம் சார். ஆதிசேஷா, அனந்த சயனா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ வெங்கடேசான அழகான விளக்கம் கொடுத்தீங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே சார், நான் இடைவேளைக்கு முன்பு கேட்டிருந்தேன், இப்போ கர்மா அப்படிங்கறது ஒண்ணு கழிப்பதற்காக தான் இந்த பிறவியே எடுக்கப்பட்டது நீங்க அடிக்கடி சொல்றீங்க சார். இந்த கர்மா அந்த பேலன்ஸ் இருக்கும்போது நாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் திருப்பதிக்கு போனாலும் எப்படி சார் எங்க வாழ்க்கை சிறக்கும்? நிச்சயமாமா, அதாவது கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள், அந்த வழிகளுடைய நட்சத்திரத்துல தான் நான் அதை சொல்றேன். அதாவது கர்மா தன்னுடைய பலனை குறைக்கும் நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் என்பது புத பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்துல குறிப்பா திருப்பதி போகும்பொழுது நம்மளுடைய பிறவி பயன் அப்படின்றது வந்து இங்க தீர்க்கப்படுகிறது. அதே போல ஸ்ரீரங்கத்திற்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல புதன் நீசம் பெறுகிறார், சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அப்போ அந்த குறைத்த கர்மாவில் நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கு நமக்கு ரேவதி நட்சத்திரம் பயன்படுத்தப்படுகிறதுமா. சோ அஸ்தத்துல திருப்பதியையும் ரேவதிய ஸ்ரீரங்கத்திலையும் நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய கர்மாவும் குறையும், அந்த பலனால நிறைந்த செல்வமும் நம்மை வந்து சேருமா. சரிங்க சார், இப்போ நாங்கள் திருப்பதிக்கு போயாச்சு, மனபலம் பெற்றாச்சு, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சாச்சு. ஆனால் இது மட்டுமே போதுனா நிச்சயமா போதாதுன்னு தான் சார் சொல்லுவேன். இன்னமும் எங்களுக்கு நிறைய ஜாக்பாட் மாதிரியான அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நிச்சயமாமா, நீங்க கேட்கக்கூடிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை தருபவர் யாருன்னா ராகுதா. ஏன்னா ராகுதான் இருப்பதிலேயே பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் என்றே இங்கு நாம சொல்லுவோம். அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில பிறவி பயன் சுபகிரகத்துவத்தோடு சிறப்பாக இருக்கணும். அப்போ அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா சனி என்பவர் கர்மக்காரகன். இந்த கர்மத்தோடு சுபத்துவம் என்ற ஒரு நிலை அமைந்து விட்டாலே அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். சுபத்துவம் அப்படின்றது என்னன்னா சுபகிரகமான சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் தான் இங்க அனுபவித்தலுக்கு காரணி. இந்த சுகம்ன்ற வார்த்தை எல்லாமே அவரை அடிப்படைப்படுத்தியதுதான். அப்போ இங்க சனியோடு சுக்கிரன் அடுத்த நெருங்கிய பாகையில இருந்து அந்த சுக்கிரனுக்கு அடுத்த நிலையில் ராகு இருக்கும் பொழுது அது சனி சுக்கிரன் ராகுவினுடைய கிரக சேர்க்கையை நமக்கு முடிவு செய்கிறது. இது ஓவரால் சார்ட்ல சனி சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்குன்னு நம்ம முடிவு செய்திட முடியாது. அதனுடைய பாகை அடிப்படையில் எது நல்ல கணித அமைப்பு படி சரி செய்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த பலனை நம்ம முடிவு செய்ய முடியும். அப்போ இந்த சனி எங்க உச்சம் பெறுகிறார் அப்படின்னா துலாம் ராசியில. துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல உச்சம் பெறுகிறார். அதே துலாம் ராசியில சுக்கிரன் என்பவர் ஆட்சியும் பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல சுவாதி என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போ சனி, சுக்கிரன், ராகு இந்த கிரக சேர்க்கை என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு யார் ஒரு தனி மனித ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த ஜாதகம் சிறப்பான வேலையை செய்கிறது. அதையே நாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து ஐப்பசி மாதத்தை குறிப்பது. ஐப்பசி மாதத்துல ஒரு முக்கிய பண்டிகை இருக்கு, அது என்னன்னா தீபாவளி. சரிங்களா? அப்ப அந்த தீப ஒளி திருநாள்ல நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலேயே அந்த காலத்துல இரும்பு சட்டி வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிப்பு பதார்த்தங்கள் செய்வதை நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, அகன்ற வாயுடைய பாத்திரம் ராகுவின் காரகம், இரும்பு என்பது சனி, அதுல செய்யக்கூடிய இனிப்பு பலகாரம் என்பது சுக்கிரன். அந்த இடத்துல சுக்கிரன் அதுபோல வந்து சனி ராகு என்ற கிரக சேர்க்கையை நாம அதிகாலையில கொடுக்கிறோம். ஏன்னா அதிகாலை என்பது 12ஆம் இடம். அதிகாலையில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்பது சுக்கிரன் தான் கிரகம். அப்ப அதனாலதான் விடிவெள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதிகாலையில பாக்குறத நீங்க பாப்பீங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இரட்டிப்பான பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில, அதாவது 4லிருந்து ஒரு 6 மணிக்குள்ள ஒரு 5 மணிக்கு நம்ம குளிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இரும்பு சட்டியை வைத்து எண்ணெய் என்ற சனிக்காரகத்தை ஊற்றி அதுல இனிப்பு பதார்த்தங்கள் செய்யும் பொழுது அவ்வீட்டில் சனி சுக்கிரன் ராகு என்ற கிரக சேர்க்கை ஆட்டோமேட்டிக்கலி ஏற்படுகிறது. இந்த ஆட்டோமேட்டிக்கலி ஏற்பட்ட இந்த கிரக சேர்க்கையிலிருந்து அந்த இனிப்பு பதார்த்தத்தை நாம சுக்கிரன் வடிவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு சுக்கிரஹோரையில நம்ம தலைவாசல் பூஜை சொல்லியிருக்கோம், மகாலட்சுமி பூஜை எல்லாம் சொல்லியிருக்கோம். அதோடு இந்த காரகத்தை இணைத்து அந்த இனிப்பு பதார்த்தத்தை வைத்து நாம் வழிபடும் பொழுது அந்த நிமிடம் நாம் என்ன சங்கல்பம் செய்கிறோமோ அது பிரம்மாண்டமாக கிடைக்கிறது, மிகப்பெரிய அளவுல கிடைக்கிறது. அதாவதுமா இந்த உலகத்துல பிறப்புல 1000 கோவில் சுற்றியும் கிடைக்க முடியாத பலனை இக்கிரக சேர்க்கை நமக்கு வழங்கும். அதனால தொடர்ந்து இதை நாம் செய்யும் பொழுது அடிப்படையில மிக சிறப்பான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதே தீபாவளியில் குபேர பூஜை செய்யறதையும் நீங்க பாப்பீங்க, அதே தீபாவளியில மகாலட்சுமி பூஜை செய்யறதையும் நீங்க பாப்பீங்க. இந்த தீபாவளிக்கும் செல்வ ஈர்ப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது இந்த சனி சுக்கிரன் ராகு என்ற கிரக சேர்க்கை தான். அதை நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட பிரம்மாண்டமான பண ஈர்ப்பு விதி நிச்சயமா செயல்படும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? அபர்ணா பேசுறேன் மேடம். அபர்ணா பேசுறேன் மேடம். சொல்லுங்க அபர்ணாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு தான் நான் கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு 1 வருஷமா ஜாப் இல்ல, நான் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஓகே, இன்டர்வியூ வருது, எனக்கு செலக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு சரியா கிளிக் ஆக மாட்டேங்குது. சரிமா, ஓகே. இதுக்கு என்ன நான் பண்ணணும்? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே, ஓகேமா. அதாவது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வேலை என்பது அடிப்படையில சிறப்பா கிடைக்கணும்னா அங்க சனியினுடைய ஆற்றல் நிறைய இருக்கணும். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது குருவினுடைய ராசியையும் சனியினுடைய ராசியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானை போயிட்டு வழிபடுங்க. எந்த சிவபெருமானாக வேணாலும் இருக்கலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்வம் சமர்ப்பணம் பண்ணி வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு முறை செய்தாலே கிடைத்துவிடும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வீர கஜேந்திரன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க. வீர கஜேந்திரன். சொல்லுங்க. நான் பிறந்த ஊர் வந்து அலங்காநல்லூர்ங்க. சரி, நான் தொழில் பண்ணணுங்க. ஓகே, அது என்ன தொழில் பண்ணலாங்க? எது பண்ணாலுமே நல்லா வர மாட்டேங்குதுங்க. ஓகேம்மா, இப்போது ஒரு தொழில் ஒரு தனி மனித வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படலை அப்படின்னா ஒன்று சனியோடு சந்திரன் இல்லது சனியோடு கேதுவினுடைய நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சனி என்பவன் விதி, கேது என்பவன் முடக்குபவன். ஸோ கேதுவினுடைய ஆற்றல்கள் வந்து உங்களிடத்தில் நிறைய செயல்படுது. ஏன்னா நீங்கள் ஒரு விரக்தியினுடைய உச்சியில் பேசும்பொழுதே தெரிகிறது. அதனால் இந்த விரக்தியில் முழுக்க முழுக்க நீங்கள் கேதுவுடைய கேரக்டரில் தான் இருக்கீங்க. அப்போ கேது என்பவர் நெருங்கிய பாகையில் இருப்பதால் நீங்கள் பழனி ஆண்டு வரை ஆண்டிக்கோள தரிசனம் நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுடைய சனி எந்த காரகத்துவத்தில் இருக்கார், அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என்ன என்பதை புரிந்து சரியாக செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். வாங்க நேயர்களே, தொடர்ந்து பேசுவோம். சார், நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுந்து இரும்பு இல்பச்சட்டியை வச்சு எங்களுக்கு ஸ்வீட் பண்ணணும்னு ஆசை தான் சார். ஆனா வேலை நிமித்தமாக நிறைய பெண்கள் அது இப்போ இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் லைஃப்ல இயலாத ஒரு விஷயமா இருக்கு. இதற்கு ஒரு மாற்று முறை, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாமா, அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த முன்னாடி சொன்ன பரிகாரத்துக்கு 100% வெற்றி, அதனுடைய எளிமையான ஸ்வரூபம் அடுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பழத்திலே அதிக அதிக இனிப்புடையது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா. இந்த அன்னாசி பழத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு தேன் கூடினுடைய அமைப்பு போல அன்னாசி பழம் இருக்கிறது தெரியும். அந்த அன்னாசி பழத்தினுடைய டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் கூடுவினுடைய வடிவம் போலவே இருக்கும். இந்த சனி பகவான் உச்சம் பெற நட்சத்திரம் சுவாதின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுவாதியினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேனி தான் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல அந்த சுவாதி நட்சத்திரம் உச்சம் பெறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் என்பவன் அதிக இனிப்புடையவன். அப்போ அன்னாசி பழம் அதிக இனிப்பு தன்மை உடையது. அடுத்து ராகு அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்கணும். அப்போ ராகு அப்படின்னா என்னன்னா அந்த அன்னாசி பழத்தினுடைய தோகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிந்த அமைப்பில் இருக்கும். நமக்கு முள்ளு 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 முள்ள விரிந்த தோற்றத்தில் இருக்கும், பாம்பினுடைய வாய் போன்று சரிங்களா. ஏன்னா பாம்பினுடைய வாய்க்கு மட்டும்தான் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை அடிப்படையிலேயே உண்டு. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் சனி ராகுவினுடைய கேரக்டரை ஒரே ஒரு அன்னாசி பழம் நமக்கு என்ன பண்ணிடுதுன்னா அடிப்படையில் தந்துடுது. ஆனால் பலகாரம் செய்வது சமையலறை என்ற சுக்கிரன் காரகத்தில் சனியை புகுத்தி செய்கிறோம், அது மிக சிறப்பான விஷயம். அது எளிமையான ரெடிமேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது அன்னாசி பழம் மட்டும்தான். இப்போ இந்த அன்னாசி பழத்தை முடியலன்ற பட்சவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய பலகாரத்தை செய்யணும், இல்லை எங்களுக்கு எளிமையான விஷயத்தில் நாங்கள் மாறணும்னு விருப்பப்படுபவர்கள் அந்த சுக்கிரஹோரையில் அந்த மகாலட்சுமிக்கு இந்த அன்னாசி பழத்தையும் நாம் வைத்து வழிபடும் பொழுது முழு அன்னாசி பழம் ஒரு பக்கமும் அதே போல் கட் பண்ணி வச்சது மறுபுறமும் இரண்டையுமே வைத்து நாம் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்திலும் சுக்கிரன் சனி ராகுவினுடைய கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே அளவுக்கான இணையான பலனை இதையும் நிச்சயமாக தரும். அந்த இரட்டிப்பு பலன் செய்தும் நீங்க இரட்டிப்பாக ராகுவினுடைய காரகத்தை அதிகப்படுத்தியும் இந்த பலனை அனுபவிக்கலாம். மகாலட்சுமியை பார்த்தாலே சிறப்பான விஷயம் ஏற்படும். இதுதான் சார் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி சொன்னீங்க சார். நாங்க எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும், அதற்கு டிப் ஃபார் தி டேயா எங்களுக்கு ஒரு வழிமுறை நிச்சயமாமா. அதாவது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்வியலை நாம் வந்து கவனிக்கணும் அப்படின்னாலே இங்கே இறை வழிபாடு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த இறை வழிபாடை நம்ம எந்த அளவுக்கு அடிப்படையில் செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்மளுடைய கரங்களை இப்படி வணங்குவதன் வாயிலாக நமக்கு இயல்பாகவே நிறைய பஞ்சபூத ஆற்றல்கள் நம்ம உள்ள கிரகிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இரண்டு கைகள் இணையும் பொழுது நம்மளுடைய வாழ்வியல்ல வலது மூளை இடது மூளை இரண்டும் சரியாக வேலை செய்யும். இந்த இரண்டும் சரியாக வேலை செய்யக்கூடியதுதான் தீபாராதனையும் மணி அடிப்பதும். நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவன் ஒளி தத்துவம் இந்துநாத தத்துவத்தில் இருக்கார் அப்படின்றத நாம் அடிப்படையிலே சொல்லியிருக்கிறோம். நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நமக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடது மூலையிலும் நம்ம பார்க்கக்கூடிய பிம்பம் வலது மூலையிலும் இங்கு செயல்படுகிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பூஜை அறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களை வைக்காதீங்க, ஒரு பிம்பத்தை கரெக்டாக மனதில் பதிய வைங்க. அந்த ஒரு பிம்பம் பதிய வைப்பது உங்களுடைய வலது மூலையில பதிஞ்சிரும். அந்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை இரண்டாவதா சொல்லுங்க, அந்த இரண்டாவது சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து இடது மூலையில பதிஞ்சிரும். சோ பிம்பமும் மந்திரமும் ஒன்றிணைவதா நம்ம ஆலய வழிபாட இன்னைக்கும் செய்கிறோம், வேத மந்திரமாக இன்னைக்கும் சொல்றோம். இது ரெண்டையுமே இணைந்து அமைதியாகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இரு கையும் கூப்பி வணங்குறோம். இதுதான் நம்ம தெய்வ வழிபாட்டில் உள்ள அடிப்படையான கான்செப்டே. ஸோ இப்போ இந்த தனித்துவத்தை நீங்கள் வந்து அடிப்படையில் புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா தெய்வ வழிபாட்டையும் சிறப்பாக வெற்றி கொள்ளலாம். அதனால தெய்வ படங்கள் குறிப்பாக ஒரு தெய்வத்தை நிறைவாக வணங்குங்கள், சிறப்பான வாழ்வு நிச்சயமாக உண்டு. நிச்சயமா சார், உன் வாழ்க்கை உன் கையில் சொல்வாங்க, அதன் தாற்பயம் இப்போதான் சார் எங்களுக்கு புரிஞ்சது. மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்து வழியாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு, கோயம்புத்தூரில் திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்களில் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த வாஸ்து வகுப்பு இல்லை பண ஈர்ப்பு விதி வகுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று கூறி மேலும் அடுத்த வாரம் நல்ல ஆன்மீக விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.